வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அன்பின் திருட்டில் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த வாழைப்பூவை வச்சு எப்படி வடை சுடுறோங்கிறது தான். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாழைப்பூ வடைக்கு தேவையான நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பூவு, பூண்டு, இஞ்சி இந்த அளவுக்கு போதும். நல்லா நறுக்கின கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம், அப்புறம் பட்டை, சோம்பு, வரமிளகாய். முதல்ல வந்து நம்ம இந்த பட்டை, சோம்பு, வரமிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா வரமிளகாய் நல்லா அரைச்சிட்டா குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. கூடவே இஞ்சியும் பூண்டையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வடைப்பருப்பு, இது ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சது, நல்லா தண்ணியை வடிச்சிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு வரமிளகாய் எல்லாம் அரைச்ச பேஸ்ட்டுது. இன்னும் நம்ம இது கூட பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். வடமாவை நல்லா கொரக்கொரன்னு அரைச்சிக்கல, நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இது கூட உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு, வாழைப்பூ, நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து பசிச்சுக்கோங்க. ஏன் வாழைப்பூவை சேர்த்திக்கணும் அப்படின்னா, பெண்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது கண்டிப்பாக சேர்த்திக்கணும். பெண்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் வாழைப்பூவு. இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். வாங்க இதை அழகாக வடை தட்டி போடலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா கடலை எண்ணெய் இரும்பு சட்டியில் மணத்தோடு காஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம வடை தட்டி போட்டுடலாம். இப்போ வாழைப்பூ வடை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாக வெந்துருச்சு. இப்போ இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாருங்கள், அழகான வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. வாழைப்பூவில் வந்து அவ்வளோ நல்ல சத்துக்கள் பொதிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு ஏன் நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களோட கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுனால பெண்களுக்கு ஏற்படுற அந்த மாதாந்திர தொந்தரவுகள், வெள்ளைப்படுதல், இன்னும் பல பிரச்சனைகளும் குணமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் வந்து நம்ம வாரத்தில் 2 நாளாவது கண்டிப்பாக வாழைப்பூவை வடையாகவோ பொரியலாகவோ கூட்டாகவோ கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். நம்ம உடல்நலம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்னை அமுத்துங்க. தேங்க்யூ.